Hello friends, welcome to Best Consulting Services. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சவுத் ஃபேசிங் அதாவது தெற்கு பார்த்து உள்ள ஒரு மனையில எப்படி எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரோடு பாத்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்து இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ளயும் வெளியும் வந்து என்னெல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். சோ இது வந்து வீட்டுக்கு வெளியில அப்படின்னு வச்சுக்கலாம், இதை வந்து வீட்டுக்கு உட்புறம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மெயின் டோர் வந்து எங்க அமைக்கலாம், மெயின் கேட் எங்க அமைக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த அக்னி மூலையில தான் வந்து நம்ம மெயின் கேட் வந்து அமைக்கணும். சோ எப்பவுமே வந்து நம்ம சவுத் ஃபேசிங் ஹவுஸா இருக்கு அப்படின்னா தெற்கு பார்த்த முனையில நம்ம வந்து இந்த அக்னி மூலையில தான் வந்து நம்ம மெயின் டோர் வந்து அமைக்க முடியும். எப்படி வந்து நம்ம மேற்கு பார்த்த சைட்ல இந்த வாயு மூலையில அமைக்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம அக்னி மூலையில அமைக்கலாம். சோ இப்போ இதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் எந்த இடத்துல வந்து மாடிப்படியில அமைக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா செப்டிக் டேங்க் வந்து அமைக்கிறதுக்கு சிறந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயு மூலை தான் வந்து நம்ம செப்டிக் டேங்க் வந்து அமைக்கணும். அப்படி இல்ல தவறும் பட்சத்துல இந்த அக்னி மூலையில இந்த சைடு வந்து நம்ம செப்டிக் டேங்க் வந்து அமைக்கலாம். அதே மாதிரி வாட்டர் டேங்க் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி தொட்டி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அமைக்கலாம். இல்ல நமக்கு வந்து அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுக்கு இந்த குபேர மூலையில வந்து ஸ்டேர் கேஸ் அமைக்கலாம். இல்ல முடியாத பட்சத்துல இந்த அக்னி மூலையில வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் அமைக்கலாம். இப்படி இந்த ரெண்டு பக்கமே வந்து அமைக்க முடியல, பின்னாடி இடம் இருக்கு அப்படிங்கன்னா இந்த வாயு மூலையில அமைக்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிறது வாயு மூலையில தான் அமைப்பாங்க. ஆனா வந்து இந்த சவுத் ஃபேசிங் ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மனையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இடம் வந்து நம்ம அதிகமாக விட மாட்டோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி இடம் இருக்கிறதுனால இந்த குபேர மூலையில அமைக்கலாம், இல்ல வந்து இந்த அக்னி மூலையில வந்து அமைக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு உட்புறத்துல என்னெல்லாம் அமைக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து நம்ம இந்த சவுத்துல இந்த லாஸ்ட்ல வந்து அக்னி மூலையில தான் வந்து அமைக்கணும். அப்படி இல்ல நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் மெயின் டோர் வந்து அமைக்கலாம். அதாவது நம்ம சல மூலையில வந்து மெயின் டோர் அமைக்கலாம். இல்ல இந்த தெற்கு பாத்தே வந்து நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல அமைக்கிறோம் அப்படின்னா ஹால் வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னா இந்த நடுவுல வந்து இங்க ஹால் வந்து வரலாம். ஸோ ஹாலுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த குபேர மூலையில தான் இருக்கணும். அதனால வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரான இந்த குபேர மூலையில வந்து என்ன பண்ணலாம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைக்கலாம். அடுத்து வந்து கிச்சன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அந்த அக்னி மூலையில தான் கிச்சன் அமைப்போம். ஆனால் வந்து இந்த இடத்துல மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம வாயு மூலையில வந்து கிச்சன் வந்து அமைக்கலாம். அடுத்தது உட்புறத்தில் இருக்கிற படிக்கட்டு, உட்புறத்தில் இருக்கிற நமக்கு வந்து டாய்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இடத்துல அமைக்கலாம். அதாவது டாய்லெட்டும் படிக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா உட்புறத்தில் எங்கே அமைக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அமைக்கலாம். அதாவது வாயு மூளைக்கும் குபேர மூளைக்கும் நடுவில் வந்து அமைக்கலாம். அப்படி தவறும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குபேர மூளைக்கும் அக்னி மூளைக்கும் நடுவில் வந்து அமைக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹால் வர்றதுனால இந்த இடத்துல அமைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம பாத்ரூம் வந்து அமைக்கலாம். அதாவது நம்ம நார்த்து சைடு இந்த வாயு மூளைக்கும் சல மூளைக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணலாம் பாத்ரூம் அமைக்கலாம், இல்லை படிக்கட்டு வந்து அமைக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம படிக்கட்டு அமைக்க முடியும். செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அமைக்கலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து குபேர மூலையில் அமைக்கணும். செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து வாயு மூலையில் அமைக்கலாம், இல்லை அந்த இடத்துல கிச்சன் அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சல மூலையில் வந்து பெட்ரூம் வந்து அமைக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறை பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய ஸ்தானத்தில் எந்த இடத்துல வேணாலும் பூஜை அறை வந்து நம்ம அமைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை நம்ம அமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சல மூலையிலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறை அமைக்கலாம், இல்லை வந்து அக்னி மூலையிலையும் வந்து பூஜை அறை வந்து அமைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பூஜை அறை அமைக்கிறதுக்குண்டான சிறந்த இடங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம தெற்கு பார்த்த ஒரு சைட்டில் நம்மளால் வீடு கட்ட முடியும். கண்டிப்பாக வந்து நம்ம மெயின் டோர் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஈஸ்ட்டை பார்த்து வைக்கலாம், இல்லை வந்து சவுத்தை பார்த்து வைக்கலாம். ஸோ சவுத்தை பார்த்து வைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அது அக்னி மூலையில் தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.